நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஆகஸ்ட் 6 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகியது. இது வரக்கூடிய நாட்களிலே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உறுதி. மண்டலம் வரை உருவ தீவிரமடைவதற்கும் சாதக சூழல் தென்படுகிறது. இது ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் குஜராத் வழியாக பாகிஸ்தான் பகுதியின் தெற்கு பகுதியை நோக்கி நகரும். இதன் காரணமாக தமிழக வானிலை எப்படி இருக்கும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் லேசான மழை இருக்கும். திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும், ஒரு சில இடங்களில் மட்டும். விருதுநகர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். கொடைக்கானல் மலைப்பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். தேனி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். அதே போல் முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி ஆகிய மறையூர் பகுதியில் மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வால்பாறை பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பொள்ளாச்சி மேற்கு பகுதி அப்பாஜி கவுண்டர்மதியிலிருந்து கிணத்துக்கடவு இடைப்பட்ட பகுதியில் அப்பாஜி கவுண்டர்மதி டு அப்பாஜி கவுண்டர்மதி வழுக்குப்பாறை இந்த பகுதியில் லேசான மழை காலையிலேருந்து அப்பப்போ விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கோம். அப்பாஜி கவுண்டர்மதியில் விட்டு விட்டு மழை, லேசான மழை அவ்வப்பொழுது வந்து பெய்யும். ஆனால் அந்த மழைப்பொடி வந்து நெகமோ கர்மாபுரம் இங்கெல்லாம் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. பாலக்காட்டு கணவாயில் பாலக்காட்டு கணவாயில் முகத்துவாரத்தில் மட்டும் இருக்கும், நுழைவாயில் மட்டும். அதே போல் வெள்ளியங்கிரி தொண்டாமுத்தூர்லேயும் லேசான மழை இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் காற்றோட லேசான மிதமான மழை இருக்கும். இன்றைக்கும் ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். நேற்றைக்கு மழைப்பொழி பார்த்திங்கன்னா சில இடங்களில் 30 சென்டிமீட்டர் கூட பெய்திருக்கு. சில அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மக்கள் இல்லாத பகுதிகள் எல்லாம் வனப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் கூட பெய்திருக்கு. 25 சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்களில் பெய்திருக்கு. ஒரு சில இடத்துல 20 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர்லாம் மழை பெய்திருக்கிறது நீலகிரியில் நேற்று. ஆனால் பெரும்பாலும் கிழக்கு பகுதியெல்லாம் ஒதுக்கியது, மேற்கு பகுதியில் நல்ல மழை. மேலும் வயநாடு குடகு பகுதியிலையும் மழை தொடர்கிறது. நீலகிரியைப் போலவே மிதமானது முதல் சற்று கனமழை இன்றைக்கும் நாளைக்கும் தொடரும், கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது. மேலும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவு, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதி, சேலம் ஏற்காடு பகுதி, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதி ஆங்காங்கே, மேலும் பெங்களூரிலிருந்து ஒசூர் வரைக்கும், குப்பம் பகுதியிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு மாலையில் லேசாக மிதமாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்ட மழை வேலூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரத்திற்கும் தூறலை வந்து கொடுக்கும், நனைக்கு மழையை கொடுக்கும். இதுதான் இன்றைக்கு வானிலை. வேறு தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் நனைக்கும் மழை, ஒரு சில இடங்களில் தூறல் மழை இருக்கலாம். பாதிக்கும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. வரக்கூடிய நாட்களில் இந்த கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும். இதில் கர்நாடக எல்லையோரம் பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பாதிக்கும் மழை இருக்காதுங்க. இனிமேல் பயிரக்கூடிய நாட்களில் பாதிக்கும் மழை இல்லை. ஏன்னா கர்நாடக எல்லையோரம்னு சொன்னோடனே தென்கனிக்கோட்டையில் ஏற்கனவே மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மலரே பூக்கும் தருவாயில் மலர் சேதமடைந்து இருக்கிறது, பூக்கள்லாம் சேதமடைந்து விட்டது. இன்னும் பல பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. மழை வேண்டாம் என்று வானிலை அறிக்கையை கேட்பவர்கள் பதட்டப்படுகிறார்கள். ஆகவே மழை வந்து பாதிக்கும் மழையாக இருக்காது. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மழையெல்லாம் மிதமானதாக தான் இருக்கும். ஆனால் கேரளாவில் நல்ல மழை இருக்கும். கேரள கடலோரம் கூடுதலாக இருக்கும். கர்நாடகாவில் நல்ல மழை இருக்கும். கர்நாடக கடலோரம் கூடுதலாக இருக்கும். வடக்கே போக போக கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்து கன மிக கனமழை. வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா, மும்பை எல்லாம் பாதிக்கும் மழை இருக்குது. 2 நாளைக்கு, அது எப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே 13ஆம் தேதிக்குள்ளே, 11, 12, 13ஆம் தேதியில் பாதிக்கும் மழை இருக்குது. அப்போ தான் அது குஜராத் ராஜ்யம் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி வந்து பாகிஸ்தான் பகுதிக்கு 13ஆம் தேதி போகும். 11, 12 தேதியில்
மகாராஷ்டிராவிற்கு பாதிக்கும் அடை இருக்கு. ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் எல்லாம் பாதிக்கும் மழை தெரியுது. அதிக மழை, திடீர் வெள்ளப்பெருக்கு சில இடங்களில் ஏற்படும், மலைப்பகுதிகளில் எல்லாம் அப்படிப்பட்ட மழை இருக்கிறது. இது ஒடிசாலேருந்து பாகிஸ்தான் வர்ற வரைக்கும் இடையில் உள்ள மாநிலங்கள் எல்லாமே, தெலுங்கானா முதல் தெலுங்கானா வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசோட வடக்கு பகுதி எல்லாமே. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழை, தீவிர மழை எப்படின்னா, இப்போ இன்றைக்கு மேகமூட்டத்துடன் காணப்படுங்க டெல்டாவில் எல்லாம், அச்சப்படாதீங்க. எங்கேயாவது இடத்துல தூறல் துள்ளி விழலாம், அச்சப்படாதீங்க. நாளைக்கு லேசாக நினைக்கலாம், அச்சப்படாதீங்க. மழைப்பொழிவு பெரிய மழை இல்லை. நிறைய பேர் நிலக்கடலை விவசாயிகள் நிலக்கடலை அறுவடை செய்யணும், வெங்காயம் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருக்கிறார்கள், உளுந்து உலர்த்துகிறார்கள், நெல் உலர்த்துகிறார்கள், பல்வேறு உலர்த்தும் பணிகளும் அதாவது அறுவடை பணிகளும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அச்சப்படாமல் நீங்கள் உங்கள் பணியை தொடர்ந்து செய்யலாம். அடுத்த நிகழ்வு 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் ஒடிசா கடலோரம் அடுத்த நிகழ்வு உருவாக போகுது. 13, 14ஆம் தேதியில் 14ஆம் தேதி உருவானாலும் அந்த 14ஆம் தேதி அரபிக்கடலோட வடக்கு பகுதியில் பாகிஸ்தான் ஈரானை ஒட்டி இந்த நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கும். அப்படி நகரும் பொழுது அரபிக்கடலோட அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அரபிக்கடலில் பயணித்து கேரளா கர்நாடகா வழியாக தமிழகம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று அரபிக்கடலில் பாகிஸ்தான் ஈரான் பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும். ஆக பெரிய அளவில் காற்று நுழைந்து மழைப்பொழிவை கொடுக்காது, ஈரக்காற்று அதிகம் வராது. அதனால் தென்மேற்கு பருவமழை 14ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த புதிய நிகழ்வால் உடனடியாக கனமழைக்கு வாய்ப்பில்லை. மெல்ல நகரும் காற்று காரணமாக தமிழகத்தில் வெப்ப சலன மழையை கொடுக்கும். இதில் கூடுதலாக வடமேற்கு தமிழகம் அதாவது வடகிழக்கு தமிழகம் எதுனா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லையும், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் வச்சுக்கலாம், இந்த மாவட்டங்களில் 14, 15, 16, 17 தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கு. டெல்டா மாவட்டங்களையும் ஆங்காங்கே நல்ல மழை இருக்குது. நல்ல மழைனா கூடுதல் மழைனா இந்த வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு வடகடலோர மாவட்டங்கள் சொல்லலாம். இதில் 14ஆம் தேதி மழை இருக்குது, 14க்கு மேல் 14, 15, 16, 17 மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவாக லேசாக மிதமாக அப்படி இப்படி விட்டு அப்பப்போ இருக்கும். தவிர பெரிய மழை பாதிக்கும் மழை இல்லை. நீலகிரியில் இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இருக்கும், நாளைக்கு விளையிடும். வயநாடு குடகுலையும் நாளைக்கு நாளை மறுநாள் மொத்தமாக விளையிடும். அதற்கு வடக்கே தான் மழைப்பொழிவு. கர்நாடகாவின் வடக்கு பகுதி, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்படியே தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களுக்குமே நல்ல மழை காத்திருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழை வெப்பச்சலன மழை அடுத்த நிகழ்வு காரணமாக 14ஆம் தேதியிலிருந்து அந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோர நிகழ்வு வந்து 14ஆம் தேதி செயலிழந்த பிறகு இது தீவிரமடையும். 18, 19 தேதிகளில் மழை தமிழகத்தில் வலுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை. ஆக அடுத்த மழை சரியாக 10 நாள் இடைவெளிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை வலுக்க இருக்கிறது. மீண்டும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை பொழியும். 10 நாட்களுக்கு பிறகு 18ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் மீண்டும் காற்று சுழற்சி மழை உருவாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதி அதிலிருந்து மாத இறுதி வரைக்கும் மேலும் மழைகள் காத்திருக்கின்றன. செப்டம்பரில் 4 நிகழ்வு இருக்குன்னா அது ஆந்திர பிரதேசத்திலிருந்து மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, கோவா நோக்கி பயணிக்கும். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்துக்கு செப்டம்பர் அதிக மழை இருக்குது. தமிழகத்தில் வெப்பச்சலனத்துடன் காற்று சுழற்சி மழையும், தென்மேற்கு பருவமழையும், கேரளா கர்நாடகாவிலையும், வயநாடு குடகு பகுதியில் செப்டம்பரிலும் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். நன்றி.